हाय हेलो फ्रेंड्स वेलकम टू विनोस फैरी कुकिंग इनकी नम्बर वो पक मार्केट वेजिटेबल्स वाइट वरल अगे क्लिपिंग्स उड़े இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக் வச்சுருப்பாங்க. இதில் தான் வந்து திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து தள்ளிட்டு வந்துடலாம். வெயிட்டாக இருக்காது. ஸோ நான் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு. நாங்கள் எப்பயும் வாங்குகிற பால் தான். இதே பிராண்ட்லேயே நிறையா இருக்கும். நான் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு கடை மிக்ஸ் பண்ணி தான் வாங்கியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா தக்காளி, ஆனியன், இதையோடு இன்னொரு கடையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கினோம். அதுக்கப்புறம் எப்பயும் நான் சொன்னேனே ஒயிட் தான் வாங்குவோம், அது இல்லை, இன்னொரு கடையில் இருந்தது பட் நல்லா இல்லை ஸோ அது வாங்கலை. மாம்பழம், புதினா செம ரேட்டு. அவங்க சொல்லும்போதே வந்து எடுக்கும்போதே சொன்னாங்க இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், உங்கள் கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பாருங்க கொத்தமல்லி வந்து $1, நம்ம ஊருக்கு ₹50. பொட்டேட்டோ 2.2, 2.20 அதாவது 100 ரூபாய்க்கு மேலே. இது பார்த்திங்கன்னா ₹150. ப்ரொக்கோலி, அப்புறம் ஆனியன், கேரட் நான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன், இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் இந்த மார்க்கெட்டில். அப்புறம் வந்து இந்த கோகோனட் க்ரீம் சூப்பராக இருக்கும், அப்படியே வந்து தேங்காய் பால் மாதிரி இருக்கும், நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்படி நம்ம தேங்காயிலேருந்து எடுத்த பால் மாதிரி இருக்கும். அப்புறம் மிக்ஸர், அப்புறம் வந்து ட்ரம்ஸ்டிக், அப்புறம் கோவக்காய் இருந்தது இந்த தடவை. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ₹150, ₹200 கிட்ட, இவ்வளோதான். இப்போ அவங்களே சொன்னாங்க வெஜிடபிள்ஸ்லாம் ரேட் அதிகம் அப்படின்னா வெண்டைக்காய், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் இந்தியன் ஸ்டோர்லேயே. இங்கே வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சில இடத்துலலாம் இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்நாக்ஸ், இது அப்புறம் ஓரியோ பிஸ்கெட் எப்பயுமே வாங்குறது. அப்புறம் வந்து மில்கி மிஸ்ட் கர்டு, இது நல்லாயிருக்கும் இங்கே, இங்கே வந்து இந்த கர்டு நல்லாயிருக்கும், அங்கே உள்ளது தான். ஸோ எனக்கு இங்கே வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும் இது. ஸோ நல்லா கட்டியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பேட்ரி, இங்கே சிங்கப்பூரில் வந்து காக்ரோச் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அதுக்காக நாப்தலின் பால்ஸு, இது என்னன்னு தெரில, இந்த தடவை புதுசாக வாங்கி ட்ரை பண்ணலாம். அது என்ன போட்டாலுமே வந்து நமக்கு காக்ரோச் வந்துடும் இங்கே, அது எப்படி போக்குறதுனே தெரியாது, அதுக்குன்னே தனியாக நம்ம வந்து செலவழிக்கணும். ஸோ நான் வந்து இவ்வளோ தான் வாங்கினேன். ஆனால் நாங்கள் ஒரு பேக் மிஸ் பண்ணிட்டோம் கடையிலே, நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் மாவு பிஸ்கெட்லாம் வாங்கினது வந்து அங்கேயே பேக் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க நாளைக்கு ரிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் தான் போய் வாங்கணும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எண்ட்லையும் நான் சில கிளிப்ஸ்லாம் போடுறேன். அங்கே வந்து இப்போ பாதி ஷாப் வந்து மூடி தான் இருக்குது, நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்.